சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே பகுதியில் நிலவுகிறது. இது இன்று மாலை வரை தொடர்ந்து அதே பகுதியில் நிலவும். இன்று மாலை வரை வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுவிழக்கக்கூடும். அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழையும், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், வேலூர் உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும், வட மாவட்டங்களில் திருவள்ளூர் இந்த பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். காற்றை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகளில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மீனவர்கள் நாளை காலை வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு மழை தொடரும். சில பகுதிகளில் கனமழையாக இருக்கும். அதாவது இந்த சிஸ்டம் நகர்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த சிஸ்டத்துக்கான ஃபீடு மேலே ஒரு பேண்டு போயிட்டுருக்கு. அதுலேருந்து கடலிலிருந்து நேரடியாக சென்னை பகுதிகளுக்கு வந்துட்டுருக்கு. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது ஒரு 2 தினங்களுக்கு. ஏன்னா ஃபீடு இந்த ஸ்லோவாக தான் இருக்குது. அந்த ராமநாதபுரம் பகுதியில் அந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நிலவுகின்ற காரணத்தினால அதற்கான ஃபீடு சிஸ்டம் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மழை தற்போது நிலவரப்படி மழை தொடரும்.